என் விஷயமாக இருந்தால் நான் உடனே பதில் சொல்லிவிடுவேன். மற்ற விஷயத்துக்கு ஜமாத்து சொல்லும்னு பந்து அடிக்கிறானே, உன் விஷயத்தில் எழுப்பப்பட்ட பல விஷயங்களுக்கு நீ பதில் இன்றைக்கு வரைக்கும் சொன்னியா? என்ன சொல்கிற, என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த வசூல் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது, ரமலானில் வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணுறதுல வந்து இவன் எப்படி வசூல் பண்ணுவான், மற்றவங்க எப்படி வசூல் பண்ணுவாங்கன்னு கேட்டால், இப்போ அபூ கிதர் இருந்தார் வசூல் பண்ணுவார், கமருத்தீன் வசூல் பண்ணுவார், ஆலம்னு இருந்தார் இப்போ ஒய்எம்ஜேயில் இருக்கார் அவர் வசூல் பண்ணுவார், சாதிக்கு வசூல் பண்ணுவார், இவங்கள்லாம் வசூல் பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு இடமா போய் சந்தித்து அலைஞ்சி சிறுவரிலும் முதியோரிலும் அதெல்லாம் காட்டி ப்ரொஃபைல்லாம் கொண்டு போய் அந்த வசூலுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், 100,000 ரூபா வசூல் பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதுக்கு 15 நாள் 20 நாள் உங்கள் மெனக்கெட்டு என்ன செய்வாங்க, பாடுபடுவாங்க. இவன் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த சென்னையை சுற்றி யார் வசூலுக்கு நியமிக்கப்பட்டார்களோ எல்லாத்தையும் தனித்தனியாக கூப்பிடுவான். கமரத்தினை கூப்பிடுறது, நம்ம ரெண்டு டையை பிடிச்சிக்கிருவோம், உனக்கு பாதி எனக்கு பாதி, நான் என்ன செய்வேன்னு கேட்டால், நான் அந்த ஒவ்வொரு மர்க்கசையும் பயான் பண்ணுறதுக்கு நான் வந்துடுவேன், தர்மத்தை பற்றி நான் சொல்லுவேன், சொல்லி முடித்தவொன்னே உனக்கு அங்கே வசூல் ஆகும் உனக்கு. அப்போ அந்த மாதிரி என்னுடைய பயான் மூலமாக வசூல் பண்ணும்போது எனக்கு பாதி தந்துடணும். கமிஷன் வந்து வசூல் பண்ணுறவனுக்கு கொடுக்கறது ஒரு நியாயம். இவன் எப்படி கமிஷன் வாங்கினான்னு கேட்டால், பயானுக்கு போய் இப்போ கொடுக்குறாங்கல்ல, பயானில் போய் என்ன தலை பேசுவான், உருக்கமாக கதைகளை சொல்லி தர்மம் செய்கிற மாதிரி இப்படி உருக்கம் ஆள் இது பேசி சிறுவர்கள் என்ன அப்படி துவாக்கள் கிடைக்கும் பார்த்தீங்களா, துவா கிடப்பதற்கு ஒரு குழுவை உண்டாக்கி வைத்திருக்கிறோம், இந்த பிள்ளையை துவா செய்வார்கள், முதியோர் துவா செய்வார்கள், அப்படி துவா உங்களை எங்கே கொண்டே சொர்க்கத்துடைய அதெல்லாம் இல்லைங்களை கொண்டே வச்சிடும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு உள்டா பண்ணி என்ன செய்வான், ஒரு பயானை ஒன்று பண்ணுவான். எப்படி பண்ணுவான் ஒரு பயான் தெரியுமா, ஒரு நாளைக்கு இந்த ரமலானில் மட்டும் 5 இடத்துக்கு பண்ணிடுவான், 8 மணிக்கு அங்கே, 8:30 இங்கே, 9:00 இங்கே, இங்கே வந்து இங்கே ஒரு நிறுவனம், இங்கே ஒரு வசூல் பொறுப்பாளர், அங்கே ஒரு வசூல் பொறுப்பு, ஒரு 5 பேர்கிட்ட தயவு வச்சுக்கிட்டு 5 பேர் வசூலிக்கிற காசில் அவனுக்கு பாதி கிடைக்கும், இவனுக்கு என்ன செய்யும், அவன் இவனுக்கு ஒவ்வொருத்தையும் பாதி கிடைச்சிடும், 5 பேர் சேர்ந்து என்ன கிடைக்குதோ அதில் பாதி ஒரு ஆள் கிடச்சி போயிடும். அப்போ பயானுக்கு இவன் வசூல் பண்ணுற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபித்தியாண்டு வேறு வசூல் பண்ணுவான், அதெல்லாம் ஆதாரத்தை உங்களுக்கு போடுவேன். ஃபித்தியாண்டு என்ன தெரியுமா, இப்போ ரமலான் மாதத்தில் வந்து நோன்பு வைக்க முடியலைன்னு வைங்க, யார் தள்ளாத வயசில் உள்ளவங்க, நிரந்தர நோயாளிகள், நோன்பு வந்து வைக்க குணமே ஆக மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நோன்பு மார்க்கத்தில் கடமை கிடையாது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், நோன்பு கடமையானவங்கள நோன்பு வைக்காமல் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கலாம், நல்ல திரகாத்தமாக இருப்பாங்க, நோன்பை விட்டுட்டு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கலாம் என்று தோக்கத்தில் சட்டம் இருந்துச்சு. அது பிறகு இணைஞ்சிருச்சு, எல்லாம் மாற்றிட்டான், நோன்பு தான் வைக்கணும்ட்டான். யாருக்கு ஏழலையோ அவங்களுக்கு நோன்பும் இல்லை, அவங்க கடமையாக போய் செய்யாட்டி தானே பரிகாரம் கொடுக்கணும். நோன்பே எனக்கு கடமை இல்லை, நான் ஒரு 95 வயசுக்காரனாக இருக்கிறேன், எனக்கு நோன்பு கடமை இல்லை, நான் ஏன் ஃபிதியாக கொடுக்கணும், எனக்கு கடமையே இல்லையே, பரிகாரம்னு சொன்னால் ஒன்றை விட்டால் தானே பரிகாரம், எனக்கு தான் கடமை இல்லையே அப்படிங்கிறதுனால இந்த ஃபிதியாங்கிறது மதுகபுல இருக்கே தவிர குரான் ஹதீஸ் ஆட்கள்கிட்ட இந்த ஃபிதியாங்கிறது கிடையாது, நோன்புக்கு ஃபிதியாங்கிறது கிடையாது. இவன் என்ன செய்வான்னு கேட்டால், ஃபிதியாவுக்கு பயான் பண்ணுவான், போய் நீங்கள் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் நோன்பை விட்டு விட்டு ஒரு ஏழைக்கு ஒரு உணவு ஒன்று கொடுங்க, 30 நாளைக்கு இவ்வளோ ரூபா, ஒரு 10,000 ரூபா கொடுத்து விடுங்கள், உங்களுக்கு என்ன செஞ்சுறேன், அந்த நோன்புடைய விட்டதனுடைய இது சரியாகி விடும், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இதை பயானில் சொல்லி இதை நிஜம் நம்ப வச்சு அந்த மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்கான். இது நமக்கு தெரியவே இல்லை, இந்த இப்போ வெளியே வந்து இப்போதைக்கு இந்த கூட போய் பயணித்தவர்கள் சொல்லும்போது தான் இப்படிலாமல் அவன் பண்ணியிருக்கான்னு தெரிய வருகிறது. அந்த மாதிரி வசூல் பண்ணுற காசுங்கிறதுக்காக வேண்டி என்னவெல்லாம் செய்வான்னு கேட்டால், மார்க்கத்தை வளைச்சி இது பண்ணுவான். அதை குறித்து பல வருடங்களுக்கு முன்பு இருந்தே அதில் தொடர்புடையவர்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறார்கள், இதை நீ எதிர்கொண்டியா, என் விஷயம்டோ நான் பதில் சொல்லி கிழித்து விடுவேன்னு சொன்னிய, உன் விஷயமாக தானே கேட்குறான், நீ என்னென்னலாம் பண்ணியிருக்கிற, இவரை என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது ஹதீஸுகளையே திரித்து சொல்லக்கூடிய கருத்துக்களை இவர் அங்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள பரிகாரம், அதாவது ஒரு மாதம் நீங்கள் என்ன சாப்பிடுவீர்களோ அதற்குள்ள பரிகாரத்தை நீங்கள் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நாங்கள் போய் அவரு ஒரு மார்க் அறிஞராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஒவ்வொரு இடங்கள்லையும் போயிட்டு, ரமலானில் வந்து நீங்கள் நோன்பு வைக்கலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு வந்து உணவு கொடுத்து விடுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். அதே போல் நான் வந்து ஒவ்வொரு இடங்களிலையும் போயிட்டு நான் சொல்லுவேன், மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுவேன், நீங்கள் வந்து ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மாதத்துக்கு உள்ள அந்த உணவு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ ஒரு 4,000 ரூபா 3,000 ரூபா இப்படி காசை கூட அவர் வந்து ஒரு டெக்னிக்கலாக மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கணும்
அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பிடுங்க, அதாவது ஹதீஸுகளையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த ரஹமத்துல்லா பார்த்தது. இந்த ரஹமத்துல்லா வந்து சாதாரண ஒரு நபர்களே கிடையாது. தலைமையில் ஒரு மசூரா கூட்டுறாங்க, அடுத்த ஆண்டு ஒரு மசூரா கூட்டி அதில் கேட்குறாங்க, போன ஆண்டு வந்து நீங்கள் ரமலானில் வந்து வசூல்களை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் அந்த ரமலானில் எப்படியெல்லாம் நாங்கள் வசூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் மார்க் அறிஞர், இவர் அறிஞர் அவர் என்கிட்ட சொல்லுவார், ஏன்னா அவர் படிச்சிருக்கிறார்ல, அவர் சொல்லி நான் இந்த மாதிரி பயான் பண்ணதை அந்த தலைமையில் நடக்கக்கூடிய மசூராவில் நான் வந்து இதை எடுத்து சொல்லுவேன். உடனே வந்து கலீல் ரசூல் சொல்லுவார், ஏங்க அந்த மாதிரி ஹதீஸ்லாம் கிடையாதுங்க அப்படின்னுவார். நான் அப்போ கூட இவரை காட்டி கொடுத்தது கிடையாது. நான் இவர் அப்போ இவன் வசூல் பண்ணுறதுல வந்து ரமலானுக்கா வசூலுக்கா மசூர் நடக்குது. இவர் சொன்ன சாராம்சம் கேட்கும்போது, எப்படிலாம் நீங்கள் வசூல் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, இந்த அபு கதிர் இதை சொல்லிட்டார், எப்படி இந்த மாதிரி ஃபித்தியாக சொல்லி வசூல் பண்ணுவோம், நோன்பு வைக்கிறவனெலாம் வைக்காதன்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு வந்துருவோம்னு அவர் சொல்கிறார். அப்போ ஹலீல் ரசூலத்தில் இருந்து என்ன செய்கிறாரு, இப்படி ஒரு முறை இஸ்லாத்தில் இல்லையே அவ்வளவு தெரியாமல் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இந்த ஃபித்தியாங்கிறது இஸ்லாத்தில் இல்லை, மதுகப்பில் தான் இருக்குது, தௌஹீதில் இல்லைங்கிறது தெரியுது. அதை சொன்னவொன்னே என்ன ஆச்சுன்னா கேவலப்பட்டு போயிட்டான். அவ்வளோ இந்த மாதிரி அப்போ இப்படி வசூல் பண்ணலாமா, நீ காசுக்காக வேண்டி தீனை வளைக்கிற ஒருத்தன் நான் மார்க்கத்தை வளைக்கிறேனா, இந்த அற்ப துன்யாவுடைய அந்த காசுக்காக வேண்டி நீ என்ன செய்கிற, மார்க்கத்தை வளைச்சி மார்க்கத்தில் இல்லாத ஒரு புது ஃபத்துவாவை கொடுத்து ஒரு கொள்கையை நீ என்ன செய்கிற, இல்லை நோன்பு கடமையாகாதவனுக்கு ஃபித்ராக இருக்குன்னு சொல்லி அதில் கலெக்ஷன் பண்ணி அதில் கமிஷன் அடிக்கிறிய, நோன்பு ஆச்சே அப்படின்னு பயந்துக்கிட்டு எவ்வளோ பேர் இபாதத்தை வைத்து நீ ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிருக்கிற இப்படின்னு ஒரு குற்றம் சுமத்தினானே, அதுக்கு இது வரைக்கும் உண்டைய பதில் என்ன, பதில் சொன்னியா? அது மாதிரி இந்த பயான் வசூல் பண்ணுறது, வசூலுக்கு போய் பண்ணால் கூட மனசாரிடும். அவங்கெல்லாம் அலைஞ்சு கஷ்டப்பட்டு வசூல் பண்ணுறாங்க. ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணுறதுக்கு 50 வீட்டை ஏறி இறங்குவாங்க வசூல் பண்ணுற ஆளுக்கு. இவன் என்ன செய்வான், ஒரு பயான் பண்ணி விட்டுட்டு எனக்கு பங்கு தாங்கன்னு கேட்குறான். அப்போ எப்படி வசூல் பண்ணா, அது ஒரு மேடையில் அவர் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாருங்க, ரமலான் வந்துட்டா ரொம்ப கொண்டாட்டம் தான் சில பேர் பேசிட்டு தெரிகிறாங்க, சில பேர் சொல்லிட்டு தெரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். நீ வாங்கலையா காசு, என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு மேல ஆணையிட்டு சொல்றேன், நீங்க என்கிட்ட பணம் வாங்கினீங்க, கமுருதன்கிட்ட வாங்கினீங்க, ஆவடி இப்ராஹிம்கிட்ட வாங்கினீங்க, நீங்க வட சென்னையில வந்து சாதிக்கு பாய் அவங்க கூட கூட்டு சேர்ந்துகிட்டு வாங்கினீங்க, ஆலம் கிட்ட வாங்கினீங்க, இவ்வளவும் வாங்கியிருக்கிறீங்க, நம்ம பேரணாம்பட்டுக்கு போகலையா இப்படின்னு ஒரு பயான். பேரணாம்பட்டு சகோதரர்கள், இந்த வீடியோவை நீங்கள் லைவ்ல பாக்குறதாக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் அங்க வந்தோமா இல்லையா. அப்போ அங்கே வந்திருக்கும் போது இந்த ஹதீஸை தூக்கி அடிச்சு விட்றாரு, அந்த ஹதீஸும் கிடையாது அடிச்சு விட்றாரு. மக்கள் வந்து பணத்தை அள்ளி போடுறாங்க. எல்லா நோக்கம் என்ன, எவ்வளோ அமௌண்ட் வேணும், நீங்கள் எல்லாம் இப்போ நினைக்கலாம் என்னடா இவ்வளோ நாள் நீனும் அவரு கூட இருந்து கூட்டு சேர்ந்து கமிஷனர், நான் வந்து சாதாரண ஒரு மாவட்ட நிர்வாகிங்க, ஒரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நான் பயானுக்கு வர்றேன், அதில் எனக்கு வரக்கூடிய லாபத்தில் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் அவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ எங்கள் ஊரில் போய் சொல்ல முடியுமா, எங்க ஊரு நாகர்கோயில் மாதவலாயத்துல போய் நீ சொல்ல முடியுமா நான் இஸ்லாத்துக்கு வந்தவனு சொன்னா உன்னை அங்க செருப்பால் அடிப்பாங்க, பங்கு கொடுக்கறான்னு. 1 வருஷம் 2 வருஷமா 3 வருஷம் எங்க கூட நீங்க பயணிச்சீங்க, அதோடைய ஆதாரத்தை நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த பாருங்க, இந்த பில் புக், இந்த பில்லுல வந்து ரஹமத்துல்லாவுடைய பேர் இருக்கு. இந்த பில்லுல வந்து ரஹமத்துல்லா சாதிக்கு இருக்கிறாரா, சாதிக்கு மாநில பொருளாளராக இருந்த சாதிக்கு, அவரு நாங்கள் வசும்போது 2011 தெரியுதா, ஆதாரம் இல்லாம நான் பேசல. நான் பாருங்க 2011 நீங்க நல்லா பாருங்க பாருங்க இந்த பாருங்க, ரஹமத்துல்லா இருக்கா, ரஹமத்துல்லா என்ற பேர் இருக்கா பாருங்க, அதுக்கு அடுத்தால பாருங்க 2011 புரியுதா உங்களுக்கு, இந்த பாருங்க ரஹமத்துல்லா பேர் இருக்கா இல்லையா, இங்க பாருங்க ரஹமத்துல்லா பேர் இருக்காங்க. இது யாரு, இது தலைமையுடைய புக்கு, டேட்டை பாருங்க 2011 டேட்டை நல்லா பாருங்க 2011 ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, ரஹமத்துல்லா இருக்கிறாரா, அதுக்கடுத்தால யார் இருக்கிறா, கமருதீன் இருக்கிறாரு, அடுத்தால அபுகிதர் இருக்கிறேன் பாருங்க, 3 பேர் கமருதீன், தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த கமருதீன் அவருடைய பேரு, ரஹமத்துல்லா பேரு, என்னுடைய பேரு, அப்போ 3 பேர் பேரையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இவர் சில இடத்துல போய் சொல்றாரு ரமலான்ல வந்து வசூல் பண்ணுவோம், எனக்கு அபுகிதர் கமருதீன்லாம் கமிஷன் கொடுப்பாப்புல, நான் அதை அப்படியே சாதிக்கிட்ட கூட்டு கொடுத்து பில்லு வாங்கிடுவானா, எப்படி அப்பா, எப்பா நீ ஒரு மார்க் அறிஞராக இருந்துட்டு இப்படி ஒரு பொய்யை நீ சொல்லலாமா,
நீ ஒரு மார்க் அறிஞரா இருந்துகிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு என்னைய டேமேஜ் பண்ணலாமா? அப்போ இவர் வந்து இந்த பயான் பண்ணிட்டு என்ன செய்கிறாருன்னா, அஞ்சாறு பேரோட தோல் போச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மக்களை கூட்டி வைக்க வேண்டியது ஒரு பயான் பண்ணுவார். தர்மத்தை பற்றி என்ன செய்வார், விட்டு அடிச்சு பேர் ஃபித்ரா சொல்லி கலெக்ஷன் ஆகுறதுல இவருக்கு பாதி கொடுத்துடணும்னு பெரிய அளவில் சுருட்டிட்டார். இது வந்து இந்த மாதிரி செஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த மாநில நிர்வாகிகள் இப்போ தலையிடக்கூடாதுன்ற சட்டம் கொண்டு வந்து இந்த ஆள்னால தான் இந்த மாதிரி ஒரு கேவலத்தனமாக காசுக்காக வேண்டி ஈன வேலையெல்லாம் செய்கிறான்றதுக்கு பிறகு தான் நிர்வாகத்தில் ஒரு சட்டமே கொண்டு வந்தோம். நிர்வாகிகள் மாநில நிர்வாகி ஈடுபடக்கூடாது, எந்த மாநில நிர்வாகம் இப்படி பண்ணலை, இவருக்காகத்தான் பண்ணது வழங்குதா, அதை ஒன்று செஞ்சியாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால், இதை அதில் என்ன கேட்குற ஆள்கிட்ட என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு கேட்டால், இல்லை எனக்கு தருவாங்க, நான் அப்படியே சாதிக்கிட்ட கொடுத்து நன்கொடையை கொடுத்து ரசீது வாங்கிடுவேன், சாதிக்கிட்ட கொடுத்து நன்கொடை ரசீது வாங்கிடுவாராம், இவர் எடுத்துக்கொள்ள மாட்டாராம் அதை அப்படின்னு சொன்னதுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு, ரசீதெல்லாம் காட்டுறாரு. அதே என்ன ரசீது போட்டிருக்கு, மூணு பேரும் சேர்ந்து வசூல் பண்ணி கொடுத்த தொகைன்னு ரசீது போட்டு தந்திருக்கார் பாரு, உன் பேரையும் போட்டு எழுதியிருப்பார், கூட்டாக வசூலித்த தொகைன்னு தான் ஒப்படைச்சிருக்கணும், நீ போய் தனியாகலாம் ஒப்படைக்கலை, எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக கொண்டு ஒப்படைச்ச தொகையை தான் நீ தனியாக கொண்டு போய் கொடுத்தங்கிற அபுக்கு எதிர் ரசீதை காட்டுறார். ரசீதில் என்ன இருக்குது, கமருதி அபுக்கு எதிர் கோவை ரஹமத்துல்லா ஆகியோர் மூலமாக வந்த வரவு 3 லட்சம் 5 லட்சம் ரசீதை காட்டுறாரு. அப்போ நீ போய் தனியாக கொண்டே கொடுக்கல, வேம்பங்க தாங்க அப்படின்னு கூட நீ கொடுத்துருந்தா இப்படி 3 கூட ரசீது போட்டிருப்பாங்கன்னு அவர் காட்டுறாரு. ஏன் இந்த மாதிரி போய் புழுகுற, வாங்கினா வாங்கினேன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ கொடுத்த அவர் விளக்க சரியாமல் ரசீது ரசீதுங்கிறாரு. அதுக்காக நான் விளக்கிறேன், ரசீது இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்ம கூட வசூல் பண்ணி கொடுத்தா ரசீது தருவாங்கல்ல, நீங்கள் தனியாக நன்கொடை கொடுத்தாலும் வசூல் தருவாங்க, ஒரு கூட்டமாக வசூல் பண்ணி கொண்டே கொடுத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வசூல் பண்ணுறீங்களோ அவங்க பேரை போட்டு இன்னன்னார் மூலமாக வந்த வரவுன்னு போட்டு தருவாங்க. அப்போ அந்த தொகையை வந்து 3 பேர் சார்பாகவும் மொத்தமாக கொண்டு போய் கொடுக்கப்பட்டுச்சே தவிர, அவங்க 2 பேரும் தனியாக கொடுத்துட்டு உங்களுக்கு தனியாக கொண்டே கொடுத்து நீங்கள் கொண்டே நிர்வாகத்தில் கொடுத்து நன்கொடை கொடுத்தங்கிறிய நீ வெளியிடுவோம், கணக்கை வெளியிடு பார்ப்போம், அந்த ரமலான் வசூல் அவர் சொல்கிற காலத்தில் வசூல் கணக்கை ஜமாத்தில் வெளியிட்டு ரஹமத்துல்லா நன்கொடை வரவு வரவுன்னு 8 லட்சம் கொடுத்துருக்கேன்னு காட்டு. அவ்வளவும் பொய், பேசுறதுலாம் பொய். அந்த அபுக்கர் வந்து ரஹமத்துல்லாட்ட புகார் கொடுக்குறாரு. ரஹமத்துல்லா என்ன செய்கிறாருன்னா, அதை கண்டுக்கிறாதீங்கிறார் என்று ஒரு குற்றம் சுமத்துறார். அப்படி குற்றம் சுமத்தினால் உன்னுடைய கடமை என்ன? அப்போ அபுக்கர் சொன்னால் உண்மையாயிருமா அப்படின்னு நீ கேட்கலாம், கண்டிப்பாக உண்மையாகாது. ஆனால் என்ன செய்யணும், இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அபுகிதர் வந்து காஞ்சி மாவட்ட தலைவராக இருந்த அபுகிதர் அவர்கள் வீடியோ மூலமாக மக்கள்கிட்ட சொல்கிறார், பயான் பண்ணி வசூல் பண்ணது, ஃபித்யா மூலமாக வசூல் பண்ணது, பயான் வசூலுக்கு கூடலாம் வரமாட்டார் இவர், அதே மாதிரி வந்து என்ன செய்கிறது, நான் வந்து பங்கை வந்து திருப்பி கொடுத்துருவேன், ஜமாத்துக்கே கொடுத்துருவேன் என்று சொன்னது, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் அவருக்கு எதிர சொல்கிறார். அதில் தான் அந்த குர்பானி மெட்டரையும் சொல்கிறார். சொல்லி இதுக்கு என்ன செய்யணும், அவர் இவ்வளோ குற்றச்சாட்டு வருதுல, நீ இதுக்கு மட்டும் ஏன் விஷயமாக இருந்தால் எகிர் நின்று சொல்லுவேன்னு சொன்னீங்க, எகிர் நின்று இன்றைக்கு வரைக்கும் அது பதில் சொன்னியா, வருஷம் எத்தனை ஆகுது, 2 வருஷம் தாண்டியாச்சு இந்த குற்றச்சாட்டை சுமத்தி, 2 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறாரு. அப்போ நீ குர்பானியில் வந்து கன்று குட்டிகளை கொடுத்தது உங்கள் கவனத்துக்கு வந்து நடவடிக்கை எடுத்தியா எடுக்கலையா, இல்லை அவர் போய் சொல்கிறாரா, அவர் என்ன செய்கிறாரு சொல்லும்போது இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன்னு வேறு சேர்த்து பேசுகிறாரு. அப்போ ராமத்துராட்ட பேசுனதுக்குரிய ஆடியோ கூட வச்சுருப்பார் போல இருக்குது, அவர் சொல்கிறார் அவர், இல்லாட்டி மறுத்துருவார், ஒருத்தவங்க மறுத்துட்டு போயிடுவார். அப்போ இவர் மறுக்கவும் கிடையாது பதிலும் சொல்ல கிடையாது. அப்போ என்ன செய்கிறாருன்னுட்டா, இதை பற்றி கேட்கும் பொழுது ஒருத்தர் அவருக்கு ஃபோன் பண்ணுறார் ராமத்துல்லாவுக்கு, என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து அபுக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு, அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்களே, அது என்ன உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் கொடுத்த பதிலை பாருங்கள், ஃபோனில் கொடுத்தது பொது வழியில் வராத பதில், தனி நபர் கேட்கும் பொழுது அந்த தனி நபருக்கு இவர் கொடுத்த பதிலை பாருங்கள். 11 போடுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, யார்? ரஹமத்துல்லா பேசுகிறேன். ஆமாம் பாய், சொல்லுங்கள் பாய், ஏன் கஷ்டம் இருக்குது? சரி, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, அதான் வந்து சொல்லிங்க.
நீங்க தான் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நான் நானே அடிக்கிறேன். அப்படியே நானே கட் பண்ணிட்டு நானே எப்படி அடிப்பேன்? சரி பாய் சொல்லுங்க பாய். இப்ப வந்து அந்த பயன் விஷயமா வந்து நீங்க 20% வாங்கினதா வந்து அபு கிட்ட வந்து ஆதாரபூர்வமா இருக்குன்றாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா பாய். அதாவது வந்து முதல்ல ஒரு பயான் பேசி காசு வந்து பயான் பண்றது காசு வாங்கினாங்கன்னா அது தப்பான ஒரு செயல். இது மார்க்கத்தை சொல்றதுக்காக காசு பயன் வாங்கக்கூடாது. அவரு வந்து திட்டவட்டமா உண்மைக்கு புறமான பல நயவஞ்சகத்தனமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து தேவையான அளவுல முழுமையான பதில் கொடுக்க போதுமான வார்த்தை எல்லாம் பேசியிருக்காரு. என்ன பத்தி என்னுடைய நீங்க தேனி மாவட்டத்துல மாவட்ட நிர்வாகிகள்ட்ட கேட்டீங்கன்னா எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். தேனி மாவட்டத்துல இப்ப நிர்வாகத்துல இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல முன்னாள் மாவட்ட தலைவர் வந்து நசீர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பொறுப்புல கிடையாது. அவர்கிட்ட கேளுங்க, நான் இப்ப திருச்சியில வாழ்ற மக்கள்கிட்ட கேளுங்க, முடிச்சுக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஜமாத்துல எனக்கு ஆதரவா சொல்ற மாதிரி வச்சிருங்களேன். இப்ப நம்ம ஜமாத்துல வந்து சேப்பா காப்புல இல்ல இல்லையா, அவர் வந்து ஒரு அதிருப்தியில வெளியேறிட்டாரு. அவர் அல்தாசி ஆதரவா கூட வச்சிருங்க. அந்த சேப்பா காப்புல கூட என்ன பத்தி கேட்டீங்க, இதை பத்தி உண்மை வந்து ஒரு காலத்தையும் மறையாது வெளியாகும். இல்ல ஏன்னா அவரு வந்து தௌ ஜமாத்துல வந்து பயணிக்க கூடியவர் தான் அவரு. இல்ல இல்ல, அவர் எஸ்டிபிக்கு போய் இப்ப அந்த கட்சியிலும் இல்லாம இருக்காரு. அப்படியா? ஆமா. அவர் என்ன செஞ்சாருன்னா அவரை பத்தி ஒரு தகவல் எங்களுக்கு வந்துச்சு, குற்றச்சாட்டா வைக்கல. அவர் வந்து இஸ்லாமியரா இருந்து இந்து மதத்துக்கு மாறி மீண்டும் இஸ்லாத்துக்கு வந்து மீண்டும் தௌஹீத் ஜமாத்துக்கு வந்து அந்த தௌஹீத் கொள்கையில இருந்து பிறகு பாக்கர் கூட்டத்துக்கு போய் அப்புறம் எஸ்டிபி கட்சியில போய் சேர்ந்து குருவாஞ்சேரியில இருந்து அபூக்கேந்தர் எஸ்டிபி கட்சியில சேர்ந்து அதுக்கப்புறம் அல்காபியோட சேர்ந்துட்டு இப்ப பேசியிருக்காரு. இப்ப வந்து அவர் நம்ம ஜமாத்துல கிடையாது. அனைத்திற்கும் உண்மை ஒரு காலத்திலேயே மறையாது, இதெல்லாம் சொல்லுவோம். இல்ல நாம உண்மையை அப்ப இந்த குற்றச்சாட்டு வந்து ஒருத்தர் கேக்குறாரு, கேட்டா என்ன சொல்லணும்? பதில் தரேன். பதில சொல்லிட வேண்டியது அவர்ட்ட பதில சொல்லலாம். இப்படி எல்லாம் சொல்றாரா? இந்த இன்னைக்கு பதில் போடுறேன், துடிச்சுக்கிட்டு போடுறீங்களா பதில்? அதே மாதிரி வந்து லைவ் முடிய நான் பதில் சொல்லி முடியறதுக்கு முன்னாடி அடுத்த லைவ் போட தெரியுதுல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம். பொருளாதாரத்தில் வேறு கடுமையான குற்றச்சாட்டு இருக்கிறது. ஃபித்யா ஃபித்ராவெலாம் மார்க்கத்தில் இல்லாத தப்பான ஃபத்வா கொடுத்து, ஃபித்யாங்கிற ஒரு வணக்கம் இல்லாத ஒரு வணக்கத்தை உண்டாக்கி வசூல் பண்ணியிருக்கிற, ஃபித்ராங்கிற ஒரு வணக்கம் ஏழைப்பாளையலுக்கு போய் சேரப்பதில் அதில் வந்து 50% மேலே அடித்து கமிஷன் அடிச்சிருக்கிற, குர்பானியில் இந்த மாதிரி கள்ள வேலை பார்த்தது கண்டுக்கிறாமல் இருந்திருக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இது. அப்போ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கும் பொழுது இல்லை நான் அந்த மாதிரி இல்லாத ஆள்னு சொல்லி சொல்கிற கடமை இருக்கா இல்லையா? நேராக வரும்போது கொடுப்பாகலாம், தேவைப்படும் போது கொடுப்பாகலாம். 2000 வருஷம் இன்னும் தேவை வரல போல இருக்குது. இன்றைக்கி தேதியும் கொடுக்கல. என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னை பற்றி திருச்சி நசீர்கிட்ட கேளுங்க, என்னை பற்றி சேப்பாங்க அப்துல்லாட்ட கேளுங்க, அவங்க நல்ல அவன் ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லி குற்றச்சாட்டு சுமத்துனா எவன் திருடு கொடுத்தானோ அவன் தான் குற்றச்சாட்டை சொல்லுவான். தெரியாத எல்லாரும் என்ன செய்வாங்க, நல்ல ஆள் தான்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆதாரமா? ஒருத்தன் எவன் குற்றச்சாட்டு சுமத்துறானோ அதுக்கு பதிலை சொல்லணுமா? என்னை பற்றி திருச்சி நசீட்டு கேளுங்கன்னா திருச்சி நசீட்டுன்னு ஏமாத்துறான்னு அர்த்தம். ஏமாத்தாத ஆளை சொன்னால் எப்படி அவர் கேட்டால் என்ன செய்வார்? இல்லை என்னை ஏமாத்தின இல்லை பாரு, என்கிட்ட கேட்டால் கூட நீங்கள் உங்களை ஏமாத்தினார் ரஹமத்துல்லாண்டர் இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ யார் நீ ஏமாத்திருக்கிறியோ அவர் புகார் கொடுக்குறாரு, அதுக்கு ஆன்சர் என்னவா? ஆதாரம். நீங்கள் ஆதாரம் என்னை பற்றி கேட்டு பாருங்கள். ஒன் திருட்டுத்தனம் தெரியாதவன் வந்து உன்னை நர்ச்சாட்டு தான் கொடுப்பான், உன்னை மாதிரி அவதூறா சொல்லுவான். ஒருத்தர் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறாரே அதுக்கு என்ன சொல்கிற? அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. மார்க்கத்தில் இபாதத்தில் விளையாடி இருக்கிறார்கள், எல்லாம் கமர்ஷியல் ஆக்கியிருக்கிறார்கள். ஜமாத்து பைலாவிதின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மீறிவிட்டு பணம் பணம் என்று அலைந்திருக்கிறார் இவர். இவனும் அலைஞ்சி விட்டு என்ன செய்கிறாரு? பதில் சொல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்குறவனுக்கு நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதில் என்ன செய்கிறார் பாருங்க. அவர் டேமேஜ் பண்ணுறாரு. அபுக்கு இது யார் தெரியுமா? அவர் இஸ்லாத்தில் இருந்து இந்து மதத்துக்கு மாறிட்டாராம், அட பாவி அப்படின்னு கொதிக்கிறார் அபுக்கு இது. நான் எப்போடா என் ஊரில் வந்து சொல்கிறவனை தலையை சீர் வாங்கிறார் அபுக்கு. அதுக்கு ஒரு வீடியோ போட்டார், என் மாதவளாயத்தில் கன்னியாபுரியில் வந்து மாதவளாயத்தில் போய் அபுக்கு இதில் வந்து இஸ்லாத்தில் இருந்து இந்து மதத்துக்கு மாறிட்டாராமல அப்படின்னு கேட்டின்னு சொன்னால் உன் தலையை சீவீர் வாங்க எங்கள் ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி அப்படி மனுஷன் மீது குற்றச்சி மூணு சுமத்துனா அவர் முறுத்ததாக போயிட்டான், இந்து மதத்துக்கு மாறிட்டாரான். வாயில் வந்து அட்டிக்கு பொய்யிக்கு வந்து எந்த ஒரு உறுத்தலும் கிடையாது. வாய் இப்படி ஒருத்தனை சொல்லலாமா? இஸ்லாத்தை விட்டு மாறி போனார் அவர், இந்து மதத்துக்கு எப்போ போனார்? அப்போ இந்து மதத்துக்கு போனாராம், அப்புறம் வந்து இங்கே வந்தாராம். இதை வேறு வேறு அதுனா உண்மை. எஸ்டிபிக்கு போனார், பார்க்குற ஜமாத்துக்கு போனார். அப்படி போனதுனால கொள்கை போச்சுன்னு அர்த்தமா? உங்கள் ஜமாத்தை விட்டு போயிட்டார், அவரை தான் ராஜினா பண்ணி பண்ணீங்க, நீக்கவெல்லாம் இல்லை. சரி, அவர் கொந்தளிச்சு போய் என்ன செய்கிறாரு? எனக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு என்ன மாதிரி டேமேஜ் பண்ணியிருக்கான்னு கேட்டால், நான் முறுத்ததாக போயிட்டேன்,
இந்து மதத்துக்கு மாதிரி அப்போ இப்படிப்பட்டவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமான்னு காட்டுறான். அப்படி இந்த மாதிரி போன ஒருத்தன் உண்மையை சொல்லுவானான்னு காட்டுறதுக்காக வேண்டி அதான் பதில். நர்ச்சாண்டு என்ன செய்யணும், சேப்பாக்கம் அப்துல்லாவையும் திருச்சி நசிரியும் கொண்டாந்து விட்றாரு. இது வந்து நீங்கள் உலகத்தில் எவனா சொல்லுவானா? கை மையமாக போலீஸில் பிடிச்சிட்டு போகிறாங்க. கேட்கும்போது எங்கள் வாப்பாட்ட போய் கேளுங்க, நான் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்கண்டா. இப்படி நீ திருடினது கைமையை மாட்டிக்கிட்ட அதுதானே பிரச்சனை. அப்போ இது ஒரு ஆச்சு.